வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர் என்ன பண்ணுவார், அது பக்கத்தில் இருந்த ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு குடிசையை போட்டு அந்த காட்டில் காய்ந்து போன அந்த சுள்ளிகள் விறகுகள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தில் கொண்டு போய் விற்பார். அதில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் சாப்பிட்டு இருந்தார். அப்போ நாளாக நாளாக அவரால் நடக்க முடியல. இப்போ இந்த விறகு கட்டை கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கழுதை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு கழுதை ஒன்று அவர் ஏற்பாடு பண்ணார். அதை கழுதையை முதுகில் ஏற்றி விட்டுருவார், கொண்டு போயிட்டு நகரத்து பக்கம் போய் பட்டணத்து பக்கம் போய் வித்துட்டு அந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கி அதை சமைக்கும்போது அந்த தண்ணி அதை கழுவுன தண்ணியை கழுதைக்கு வைப்பார். கழுது ரொம்ப சந்தோஷமாக குடிக்கும். அப்புறம் அவருடைய கண்பார்வையில் இருக்கிற மாதிரி அந்த கழுதையை வந்து இருக்கக்கூடிய அந்த புல்வெளியில் மேய விடுவார். இப்படி மேய விட்டுட்டு அப்படி மேய விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, ஏன்னா அந்த காடு முழுக்க வந்து புலிகள் வந்து நிறைய இருக்குது, அப்போ இருக்கிறது ஒத்த கழுது தான், இந்த கழுதையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், நல்லா செம்மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த கழுதையோட முதுகு முழுக்க தேய்ச்சிடுவார். அதுக்கடுத்து நல்லா அந்த இலைதலைகள்லாம் நல்லா பிடுங்கெடுத்து அதை நல்லா இது பண்ணி அரைச்சி எடுத்து அதனுடைய காலுக்கு முகத்துக்கும் பச்சை கலரில் வந்து அப்படியே அதை பூச்சி விட்டுருவார். அப்போ இந்த பார்க்கும்போது இந்த கழுதையை பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான விலங்கு மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சாயம் மங்குச்சு அப்படின்னு திரும்ப எடுத்து அப்படி பூசி விட்டுருவார். இப்படி பூசி விட்டு இப்படியே தான் அவர் அந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி இந்த கழுதைக்கு நாளாகி போச்சு, வயசாகி போச்சு. அப்போ அது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பின்னங்கால் ரெண்டு அப்படி வளையுது. அது நடக்கும்போது கடைக்கட்டி முடக்கட்டி கடைக்கட்டி முடக்கட்டி கடைக்கட்டி முடக்கட்டின்னு சத்தம் வருது. உடனே அந்த சத்தத்தை வச்சு அவர் என்ன பண்ணார், இந்த கழுதிக்கு கடைக்கட்டி முடக்கட்டின்னு வேறு வச்சுட்டார். இந்த கடைக்கட்டி முடக்கட்டி அவனுக்குள்ளே செய்ய இப்படியே இருக்குது. உடனே இதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம ஒரு குறிப்பிட்ட தொலைவு தானே நம்ம புல் தின்னுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே காட்டுக்குள்ளே போனோம்னா இதை விட நல்ல பச்சை புல் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சு. ஏன்னா அது எங்கிட்டு மேய போனாலும் சரியாக அந்த இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடும். அந்த தாத்தாட்ட வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றோம். அப்போ இது என்ன செய்யுது, கொஞ்சம் உள்ளே போகுது. அது போக போக நல்லா பசும் புல்லாக தெரிஞ்ச உடனே ஒரு ஆர்வ குளறு உள்ளே போயிடுச்சு, இருட்டாகி போயிடுச்சு. இது பார்த்தா ஏற்ற மாதிரி ஒரு புலி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த புலி யோசிக்குது, நம்ம என்னடா இந்த விலங்கு வித்தியாசமாக இருக்க, உடம்பு முழுக்க செம்மண் கலரில் இருக்குது, காலுக்கு கீழே முகத்தையும் பார்த்தா பச்சையாக இருக்குது, இதுவரைக்கும் இப்படி ஒரு விலங்கு நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஒரு பயமும் இருக்குது, ஒரு சந்தேகமும் இருக்குது வந்து கேட்குது. எப்பா நீ யார், உன் பேர் என்ன அப்படின்னு வந்து அந்த புலி கழுதிட்டு கேட்குது. கழுத புலியை பார்த்தோன்னே பயந்துருச்சு, ஆகா புல்லுக்கு ஆசைப்பட்டு இப்போ நம்ம உயிர் போக போதே, சரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தை நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என் பேரா, என் பேர் கடைக்கட்டி முடக்கட்டி அப்படின்னுச்சு. உடனே புலிக்கு சந்தேகமாக போச்சு, என்ன அது கடைக்கட்டி முடக்கட்டியா, அடா பேர் கேட்டால் பசு மான் இந்த மாதிரி ஆடு மாடு இப்படி சொல்லுவான்னு பார்த்தா என்னடா கடைக்கட்டி முடக்கட்டியா, சரி சரி உனக்கு அண்ணன் தம்பி இருக்காங்களா அப்படின்னு புலி பயந்த மணிக்கு கேட்குது. ஆமாம், எங்கள் அண்ணன் பேர் வந்து மடக்கட்டி முடக்கட்டி, இன்னொரு அண்ணன் பேர் வந்து சின்ன அண்ணன் பேர் வந்து சடக்கட்டி முடக்கட்டி அப்படின்னுச்சு. என்னடா இது பேரே வித்தியாசமாக இருக்க, ஆமாம் அது என்ன சடக்கட்டி மடக்கட்டி முடக்கட்டின்றிய அப்படின்ன உடனே இது சொல்லுது, ஆமாம் எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ வீரம் உள்ளவர், அவர் பேர் வந்து மடக்கட்டி முடக்கட்டின்னு சொன்னோம் இல்லையா, அவர் புலியை பார்த்தாருன்னா பார்த்த வயத்தில் பாஞ்சு போய் மடக்குன்னு கடிச்சிருவார் அவர், அதனால் அவர் பேர் மடக்கட்டி முடக்கட்டி. சின்ன அண்ணா வந்து சடக்கட்டி முடக்கட்டி, எந்த புலி ஏதாவது பார்த்தாருன்னா அந்த நடு முதுகு எலும்பை வந்து சடக்குன்னு கடிச்சு போடுவார், அதனால் அவர் பேர் சடக்கட்டி முடக்கட்டி. என் பேர் வந்து மடக்கட்டி கடக்கட்டி, நான் என்ன பண்ணுவேன் அதை பார்த்த உடனே மடக்குன்னு எலும்பு புளியோட எலும்பு கடிச்சு போடுவேன். அது சரி, எல்லாத்துக்குமே வந்து சடக்கட்டி மடக்கட்டி கிடக்கட்டி மடக்கட்டி முடக்கட்டி மடக்கட்டி எல்லாமே வந்து ஒரு கடைசி பேர் ஒன்று போல் வருதே. ஆமாம் அது எங்கள் பட்ட பேர். ஓஹோ சரி சரி, ஆமாம் இந்த பேரெல்லாம் எப்படி எங்களுடைய இந்த இதில் யார் கொடுத்தது, எங்களுக்கு நாங்களே வச்சுக்கிட்டோம். சரி சரி, எப்படி இவ்வளோ வீர தினமாக அலையிறீங்க, யார் உங்களை இந்த அளவுக்கு வந்து இது பண்ணி பாராட்டுறது, நம்ம காட்டுராஜா சிங்கம்தான்,
அவர் தான் எங்களுடைய வீரதர செயலை பார்த்து நல்லா பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி. நீ அப்படி என்ன வீரதர செயலை செஞ்சுருக்க? நானா, எங்கள் அண்ணன் வந்து 100 புளியை வந்து கடிச்சிருக்கிறார். எங்கள் சின்னண்ணா வந்து 200 புளியை வந்து கடிச்சிருக்கிறார். இப்போ நான் வந்து 299 புளியை தின்னுட்டேன். 1 புளியைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், அது நீயாவே வந்து வகையாக மாட்டிக்கிட்டேன், என் முன்னாடி நின்றுக்கிட்டேன். அதனால் இப்போ நான் உன்னை தின்னுன்னு வச்சுக்கோவேன், இப்போ 300வது புளி நீ தான் எனக்கு இரையாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மடக்கட்டி கடைக்கட்டின்னு சே வாயை திறந்து பல்ல காமிச்சிச்சு. உடனே இந்த புலி, அய்யப்பா சாமி, நமக்கு ஒன்றும் இறைய வேணாமடான்னு செத்தம் பிழைச்சுன்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. உடனே இந்த கழுத, ஆகா, அந்த பச்சை புல்லுக்காக ஆசைப்பட்டு உயிரோட தெரிஞ்சோமே, ஏதோ சாமர்த்தியத்தால் தப்பிச்சோம் அப்படின்னு அப்படியே மெதுவாக வந்த வழியே பார்த்து திரும்ப அந்த வயசான தாத்தாட்ட வந்து வந்துருச்சான். பாருங்கள், ஒரு கழுதினுடைய புத்திசாலித்தனத்தினால அது எப்படி புளிகிட்டு இருந்து தப்பிச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சிறுவர் கதை வந்து பேத்தூரன் அப்படிங்கிற ஒரு ஐயா அவருடைய நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான கதை இது. வாங்க நம்மளும் இப்படி இந்த சடக்கட்டி முடக்கட்டி கடைக்கட்டி முடக்கட்டி இந்த மாதிரி பேர்களை கேட்கும்போதே நமக்கு ஒரு ரசனையாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி கதைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்வோம். நன்றி, வணக்கம்.